हर हर शंकर जय जय शंकर, हर हर शंकर जय जय शंकर, महाप्रियवा शरणम। नमस्कारम, नान उंगल सविता मुरलीधर। जी आर मामाविन एन्नंगले उंगलिडम पहिंदु कोल्वदर्काग मीन्डुम उंगल मुन्नान तोन्री इरुक्किरेन। ऐ एम वेरी हैप्पी, एन्ना इंद इंद वीडियोले नाम पदिव पन्र पोर विषयंगल एल्लाम ரொம்பவே சுவாரஸ்யமான அற்புதமான விஷயங்கள். ஐ திங்க் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இதற்கு முன்னால் இதைப்போல் ஒரு விஷயம் இந்த நூற்றாண்டில் நடந்ததில்லைன்னு நிச்சயமாக சொல்லலாம். இந்த மகா பெரியவாளின் பாதையிலே ஜிஆர் மாமா, மகா பெரியவா தேர்ந்தெடுத்த நம்முடைய அற்புத ஆசான் ஜிஆர் மாமாவை கையை பிடிச்சு கூட்டிகிட்டு போயிட்டே இருக்கார். அந்த ஜேர்னியில் ஜிஆர் மாமா நம்மளையும் எல்லாரையும், ஹீ இஸ் வெரி பேஷண்ட் வித் அஸ் இன் அவர் டேக்கிங் த பேபி ஸ்டெப்ஸ் டுவர்ட்ஸ் மகா பிரிவா. அண்ட் நம்மளையெல்லாம் அந்த விஷயங்களை புரிய வச்சு அதெல்லாம் உள்வாங்கிக்கிறதுக்கோசரம் மாமா எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காருன்னு நம்ம எல்லோரும் பார்த்துட்டுருக்கோம். இந்த மகா பிரிவாளின் பாதையிலே பதிவு ரொம்ப அற்புதமாக ஆரம்பிக்கும் போதே மாமா வந்து வெண்மையான மனம் இறைவனுக்கு பிடிக்கும் அப்படின்னு பியூர் ஹார்ட்டோட நம்மளெல்லாம் ஆரம்பிக்க சொல்கிறார். அண்ட் ஒவ்வொரு எபிசோட்லேயும் ஒவ்வொரு விஷயத்தை சொல்லிகிட்டே வரும்போது நல்ல ஒரு நல்ல தாட்ஸ் அண்ட் நல்ல குணங்கள் அதை பற்றியெல்லாம் நமக்கு சொல்லிகிட்டே வரும்போது சரணாகதி தத்துவம் பற்றி சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹீ கம்ஸ் டவுன் டு கல்யாண குணங்கள். கல்யாண குணங்கள் இஸ் சம்திங் ஸோ அமேசிங். இதில் என்னென்னா நம்ம அத்தனை பேர்கிட்டுமே அந்த கல்யாண குணங்கள் இருக்குது, பட் அதை வந்து நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணுறதில்லை. பிகாஸ் இன் திஸ் டே அண்ட் ஏஜ் அதெல்லாமே சாத்தியம் கிடையாது. அந்த காலத்தில் நடந்தது, அவள்லாம் வந்து எல்லாருமே தெய்வ அவதாரங்கள், அவளால் அப்படி இருக்க முடிஞ்சுது. ஸோ வி ஹாவ் 100 ரீசன்ஸ் டு இமீடியட்லி டிஸ்டன்ஸ் அவர் செல்ஸ் அவே ஃப்ரம் தோஸ் அமேசிங் கேரக்டர்ஸ். திஸ் இஸ் வேர் இந்த ஒரு ஜேர்னியில் ஒரு பெரிய ஆச்சரியத்தை வந்து மகா பிரிவா மூலமாக ஜிஆர் மாமா நமக்கு கொடுத்துருக்கா. அது என்னென்னா அந்த கல்யாண குணங்களை பற்றி சொல்லிகிட்டே இருக்கிறச்ச சடன்லி மாமா இன்ட்ரடியூசஸ் சட்லி அ காம்படிஷன். மகா பிரிவா வார்த்தையில் சொல்லணும்னா ஆத்ம அழகு போட்டி, கல்யாண குணங்களை பற்றிய போட்டி. மாமா சொல்கிற மாதிரி மகா பிரிவா வந்து ஹி ஹஸ் டோல்ட் ஜிஆர் மாமா, இந்த கலியுகத்திலும் ஒரு ராமன், ஒரு சீதை, ஒரு தாயார், ஒரு பெருமாள், ஒரு ராதை, ஒரு கிருஷ்ணன் எல்லாருமே இருக்கா. அவளை எல்லாம் தேடி கண்டுபிடிக்கிறதுக்கான ஆத்ம அழகு போட்டின்னு ஒன்று நீ நடத்து. ஏன்னா இந்த கலியுகத்திலையும் இந்த மாதிரி கல்யாண குணங்களோடு இருக்க முடியும், இருக்கா. அவளை நீ வந்து அடையாளப்படுத்தி அவளை வந்து நீ லைம்லைட்டுக்கு நீ கொண்டு வா அப்படின்னு சொல்கிறா மகா பிரிவா. இது வந்து ரொம்ப பிரம்மாண்டமான விஷயம். ஸ்ரீராமர் மாதிரியா, சீதா மாதிரியா, அவளாம் தெய்வத்தின் அவதாரங்கள், அவளை மாதிரி நம்ம எப்படி இருக்க முடியும் அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லாருக்குமே, நம்ம வந்து we are very quick to distance ourselves away from those amazing characters because it is easy to do so. avaloda attana gunangalum illati oru chinna vishayam pannalame, avalude kalyana gunangalle edhi irukko adhula nammalaala edhella implement panna mudiyumo adha pannalame appadina nama yosikkiradhu kediyadhu. seri avalam avadara purusharugal, மகாவிஷ்ணுவின் அவதாரங்கள், அவளை பக்கத்தில் கூட நம்ம போக முடியாது. தூரத்தில் இருந்து பக்தி பண்ணி தான், நமஸ்காரம் பண்ணி, ஏதோ நம்மளுடைய லௌகீக வேண்டுதல்கள் என்னமோ அதெல்லாம் நம்ம வேண்டிண்டு அந்த மாதிரி தான் இருக்க முடியும் அப்படின்னு தான் நம்ம தான் நினச்சிட்டு இருக்கோம். அண்ட் திஸ் இஸ் வேர் அற்புத ஆசான் இந்த ட்ரூ சென்ஸ் ஆஃப் த வேர்ல்ட் அவர் ஜிஆர் மாமா ஸ்டெப்ஸின் இந்த ஒரு சுகர் கோட்டட் மெடிக்கல் பில்ஸ் கொடுக்குற மாதிரி, அண்ட் ஒரு கல்யாண குணம் ஃபார் அ கிரேட் டீச்சர், ஃபார் அன் அற்புத ஆசான் அப்படிங்கிறது வந்து பெரிய பெரிய கல்யாண குணங்களை எல்லாம் டவுன் டு எர்த் ரியல் லைஃப் சிச்சுவேஷனோட கனெக்ட் பண்ணி ஒரு தன்னுடைய ஷார்ட்ஸை தன்னால் பேலன்ஸ் பண்ணிக்க முடியாத ஒரு குட்டி பையனுக்கு அவன்கிட்ட வந்து ஒரு இரக்க குணம், அந்த ஒரு நாய்க்குட்டிக்கு ஒரு நல்ல இது கொடுக்கணும் அப்படின்றதுக்கோசரம் அவனுக்கு இருந்தது வந்து அந்த இரக்க குணம் எப்படி வந்து கல்யாண குணமாக மேனிஃபெஸ்ட் ஆச்சு. ஒரு ஐஸ்கிரீம் ஷாப்பில் சாப்பிட வந்த ஒரு பையன் இந்த ஐஸ்கிரீம் ஃபுல்லாக அவன்கிட்ட இருக்கிற பைசால சாப்பிட்றத விட ஒரு 10 ரூபீஸ் கம்மியாக பண்ணி அதை வந்து அந்த பொண்ணுக்கு ஒரு டிப்ஸாக கொடுக்கலாமே அப்படிங்கிற இடத்துல வந்து
கேரிங் ஃபார் அதர்ஸ் ஹவு தட் மேனிஃபெஸ்டிங் டு எ கல்யாண குணம். இப்படி மாமா வந்து ரியல் லைஃப் சிச்சுவேஷன்ஸில் ஒரு மரம் நூறாண்டு வாழ்ந்தேன் என்று புரியாமலேயே வாழ்ந்து கொண்டிருந்தேன். தச்சனே நீ என்னை வந்து வெட்ட வரும் பொழுது ஒரு வருடம் நன்றாக வாழ்ந்து விட்டு போக வேண்டும் என்று நினைத்தேன். ஸோ அந்த ஒரு ஓரறிவு படைத்த மரத்துக்கு இருக்கிற ஞானம் ஆறறிவு படைத்த மனிதனுக்கு இருக்க வேண்டாமா அப்படின்னு சொல்கிறா. இதெல்லாம் வந்து மாமா யூசஸ் சிம்பாலிசம், மெட்டாஃபர்ஸ், சிமிலிஸ் அண்ட் சின்ன சின்ன குட்டி பையன், டோட்டலி அம்மா மேலே டிபெண்ட்டாக இருக்கிற ஒரு குட்டி பையனால் ஒரு நாய்க்குட்டிக்கு ஒரு நல்ல லைஃப் கொடுக்கறதுக்கு அந்த இறக்க குணம் மேனிஃபெஸ்டாக ஒரு கல்யாண குணமாக பண்ண முடியும் அப்படின்னா நம்மளாலையும் நிச்சயமாக முடியும். ஸோ தட் இஸ் ஹவ் மாமா இஸ் டீச்சிங் வெரி வெரி ஹை ஃபிலாசபிக்கல் திங்ஸ், அமேசிங் கல்யாண குணங்கள். அதையெல்லாம் வந்து ஒரு பிராஸ் டாக்ஸ்க்கு உன் வீட்டில் இருந்து உன்னுடைய குணங்களோடு இருந்து நீ ஆரம்பி, யூ ஸ்டார்ட் சம்வேர், மறந்தும் போய் சொல்லாதீர்கள், பிறரை கெட்டவர்கள் என்று முத்திரை குத்தாதீர்கள். வென் யூ பிராண்ட் சம்படி ஆஸ் பேட், நீங்கள் அவ்வளவு நல்லவரா என்று நீங்கள் யோசித்துக் கொள்ளுங்கள். இதெல்லாம் நம்மளால் கண்டிப்பாக பண்ண முடியும். உடனே வந்து நம்ம வந்து டிஸ்டன்ஸ் பண்ணிட்டு அவள்லாம் அவதார புருஷா, அவளை மாதிரிலாம் நம்மளால் இருக்க முடியாதுன்னு சொல்றது ரொம்ப ஈஸியாக இருக்கு. சரி, நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் அவதரித்த நம்முடைய மகா பிரேவா, அவர்கிட்ட இல்லாத கல்யாண குணங்களா? ஹீ இஸ் அன் எம்பாடிமெண்ட் ஆஃப் எவ்ரி திங் புட் டுகெதர். அவரால் முடிஞ்ச விஷயங்களை நம்மளால் பண்ண முடியுமே. பிரம்மமூர்த்தத்தில் எழுந்துக்க முடியும். சிம்பிளிசிட்டி இன் லைஃப், ஹெல்பிங் அதர்ஸ் த்ரூ சம்படி எல்ஸ், அவருடைய எளிமையை நம்மளால் பார்த்து அவர்கிட்ட இருந்து எத்தனையோ விஷயங்கள் நம்மளால் டே டு டே லைஃப்பில் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயங்களில், ஃபுட்டில் ஒரு கண்ட்ரோல், பேச்சில் ஒரு கண்ட்ரோல், எத்தனையோ விஷயங்கள், கல்யாண குணங்கள் அப்படிங்கிறது அப்படி ஒரு கொட்டி கிடக்கு. மாமா இதில் என்ன பண்ணுறாருன்னா, மகா பிரிவா பாதையிலேன்னு மாமா வந்து வென் ஹீ ஸ்டார்ட் வித் த பியூர் ஹார்ட், இரக்க குணம், மனிதம், பணிவு, இரக்கம், இதெல்லாம் நீங்கள் இருந்தால் ஆல் த அதர் திங்ஸ் வந்து இந்த சக்தியின் வெளிப்பாடு மாதிரி மற்ற குணங்கள் வரும்னு மாமா சொல்கிறார். அது சொல்லின்னு இருக்கும்போதே கல்யாண குணங்கள் பற்றி சின்ன சின்ன ஸ்டோரிஸ் மூலம், சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ் மூலம் நமக்கு வந்து அவள் வந்து எடுத்துட்டே லீட் பண்ணிகிட்டே வரைச்ச இன் திஸ் அமேசிங் ஜேர்னி ஹீ சடன்லி த்ரோஸ் அ சர்ப்ரைஸ். கலியுகத்தில் கல்யாண குணங்கள் போட்டி, மகா பிரிவா வந்து இது ஆத்ம அழகு போட்டின்னு சொல்லியிருக்காமா. எல்லார்கிட்டையும் இந்த ஆத்ம அழகு இருக்கு. மகா பிரிவா சொல்றா மாமா கிட்ட, இந்த கலியுகத்திலையும் ஒரு ஸ்ரீராமர், ஒரு சீதா பிராட்டி, ஒரு ராதை, ஒரு கிருஷ்ணன், ஒரு ஆண்டாள், ஒரு தாயார், எல்லாருமே இருக்கா. அவளை எல்லாம் அடையாளப்படுத்தி நீ கொண்டு வந்து காமிச்சேன்னா அது அவளுக்கும் ஒரு அங்கீகாரம் கிடைச்ச மாதிரி இருக்கும். அவளை பார்த்து மற்றவாளுக்கும் அதை போல இருக்கணும்னு தோணும். ஸோ இதை முதல்ல நீ என்னென்னமோ அழகு போட்டியெல்லாம் பண்ணுறாடா, இந்த ஆத்ம அழகு போட்டியை நீ எடுத்து பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கா மாமா கிட்ட. ஸோ இப்போ இந்த காம்படிஷன் வந்து எப்படி வரப்போகிறதுன்னா, வி ஆர் ஆல் எக்ஸைட்டட் பிகாஸ் திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட். இதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி ஒரு போட்டி கேள்விப்பட்டதே கிடையாது. ஸோ இப்போ இதில் என்ன சொல்லியிருக்கா மாமான்னா, ஒரு பேனல் ஆஃப் எமினன்ட் பர்சனாலிட்டிஸ், அமேசிங் பீப்புள், வாழ்நாள் முழுவதும் ராமாயணம், மகாபாரதம், பாகவதம், இதிலேயே அவர் தழைச்சி போய் பிரவச்சனம் பண்ணி முடிஞ்ச அளவு நூக் அண்ட் கார்னர் ஆஃப் தி வேர்ல்டுக்கு வந்து பிரவச்சனம் மூலம் நம்மளுடைய புராண இதிகாசங்களை பற்றியெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கிற அமேசிங் பர்சனாலிட்டிஸ் அவளை ஒரு டீம் மாதிரி ஃபார்ம் பண்ணி இந்த பேனல் மூலமாக மாமா ரிக்வஸ்ட் பண்ணிக்க போகிறா. இந்த கல்யாண குணங்கள் போட்டி அப்படிங்கிறதுக்கு கைட்லைன்ஸ் என்ன, என்ன மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னு சொல்லி. So the guidelines for all these competitions will be formed by a panel of experts. And the panel of experts yarengiradhu vandu Mahaparivar decide panni mama kitta chelva. Mama will take it from there and everything will fall in place. Ena September 1st nadandha Sarvam Sri Chandrasekaram, it was an amazing success. Mama va mudhal mudhalla Mahaparivar vandu meda yetriya oru arpadamana anubhavam adhu. அதை ஆரம்பித்து மகா பிரிவா வந்து பிரம்மமூர்த்தத்தில் மாமா கிட்ட சொல்கிறச்ச பீவர் க்ளூலெஸ் மாமா சொல்கிறா மகா பிரிவா வாக்கு நடக்கும் அப்படின்னு தெரியுமே தவிர அது எந்த மாதிரி மேனிஃபெஸ்டாக எப்படி நடக்கும் அப்படிங்கிறது, அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுற ஒவ்வொரு டிவோட்டிக்கும் வந்து ஒரு சரீர சுத்தியும் சித்த சுத்தியும் ஆத்ம சுத்தியும் எப்படி மகா பிரிவா ஒவ்வொருத்தரையும் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறாங்கிறத கேட்டால் வந்து அது ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம்.
அதே மாதிரி இப்போ வந்து அஸ் டிவோட்டிஸ் வி ஆர் க்ளூலெஸ் பட் மாமாக்கும் மகாபரிவாக்கும் தெரியும் இது அமேசிங்காக நடக்க போகிறது. ஸோ வெரி ஷார்ட்லி எ பேனல் ஆஃப் எமினென்ட் பர்சனாலிட்டிஸ் வில் பி ஃபார்ம். அவா வந்து கைட்லைன்ஸ் எல்லாம் கொடுத்து அதை வந்து மாமா நம்ம எல்லாரோடையும் ஷேர் பண்ணிக்கிட்டு இதில் வந்து ஒரு 108 days நியமத்துடன் வாழ்கிறதுக்கான ஒரு ட்ரைனிங், ஒரு வார்மிங் அப் பிஃபோர் த காம்படிஷன் மாதிரி அதையும் மாமா பிளான் பண்ணியிருக்கா. அண்ட் மாமாவோட ட்ரைனிங் வந்து இட் ஹாஸ் ஆல்ரெடி ஸ்டார்டட் த்ரூ மகாபெரிவாளின் பாதையில். அந்த ஒவ்வொரு பதிவும் படிச்சுட்டு அதில் நம்மளால் முடிஞ்ச சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தோம்னா, ஃபுட் ஹேபிட்ஸில் ஆகட்டும், காலையில் சீக்கிரமாக எழுந்துக்கிறதுல ஆகட்டும், ப்ரேயர்ஸ் ஃபார் ஹியூமனிட்டி, அதில் வந்து காலங்காத்தால் எழுந்து பிரம்ம மூர்த்தத்தில் விளக்கேற்றிட்டு பெரியவா முன்னாடி உட்காந்து ஹோல் ஹியூமனிட்டிக்கோசரம் நம்ம ப்ரே பண்ணி பிரார்த்தனையை பின்னுக்கு தள்ளி பக்தியை முன்னிறுத்து மகாபெரிவர் நீ கேட்டதையும் கொடுப்பார், கேட்க மறந்ததையும் கொடுப்பார்னு மாமா சொல்கிறது வந்து ரொம்ப சத்தியம். அதே மாதிரி இந்த குரு பூஜா டிவோட்டீஸ்க்கு எல்லாமே வந்து தே இன்ஸ்டன்ட்லி ஃபெல் ஃபார் வாட் மாமா இஸ் டெல்லிங், பிகாஸ் அவ அத்தனை பேருமே குரு பூஜை பண்ண ஆரம்பித்தப்போ வந்து தே ஹவ் சீன் த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வித்இன் தெம்செல்ஸ், அவுட் சைட் தெம்செல்ஸ். ஸோ இது வந்து கண்டிப்பாக நடக்கும். என்னோட லைஃப்பில் எனக்கு நடந்திருக்குன்னா மாமா சொல்கிற மாதிரி இந்த கல்யாண குணங்கள் வந்து எல்லாருக்குமே நடக்கும் அப்படிங்கிறது வந்து ஒரு சத்தியம்ங்கிறது வந்து நிறைய டிவோட்டிஸ்க்கு தெரியும். இந்த குரு பூஜை ஆரம்பிக்கிறச்சும் வந்து இது ஒரு சின்ன தீப்பொறி மாதிரி உங்ககிட்ட ஒரு பெரிய ஆயுதமாக கொடுக்குறேன், இது ரொம்ப சீக்கிரமே வந்து காட்டு தீ மாதிரி பரவ போறதுடா உலகம் பூரா அப்படின்னு சொன்னான். அப்ப மாமா ஒரு வார்த்தை சொன்னான், ஸ்தூலத்திலிருந்து சூக்ஷ்மத்திற்கு உயர்ந்த மகாபெரிவாளின் விண்ணை தொடும் விஸ்வரூபத்தை காண்போம் அப்படின்னு. அது எவ்வளவு பெரிய சத்தியம்னு நமக்கு எல்லாம் தெரியும். ஏன்னா ஒரு சின்ன விஷயமா ஆரம்பிச்சது இன்னைக்கு வந்து 1000. இன்று நாம் ஒரு அருமையான காலகட்டத்தில் இருக்கின்றோம். ஒரு அற்புதமான மாற்றத்தை இதுவரை கேள்விப்படாத ஒரு ஆத்ம அழகு போட்டியில் பங்கு கொள்ளும் வாய்ப்பு உள்ள ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். இதற்கு நாம் நம் அற்புத சஞ்சயர் மாமா அவர்களுக்கு பலமுறை நன்றி சொல்ல வேண்டும். இன்று நாம் ஒரு ராமனாகவோ ஒரு சீதையாகவோ இல்லாமல் இருக்கலாம், ஆனால் கண்டிப்பாக இவர்களின் கல்யாண குணங்களை நம்மாலும் வளர்த்து கொள்ள முடியும். அதற்கு நாம் முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். மாமா சொல்வது போல் அந்த உழியின் வலி இல்லாமல் ஒரு கல் சிற்பமாகாது, உழி செருக்கி செருக்கித்தான் அந்த கல் சிற்பமாகும் என்று கூறுவதைப் போல நாமும் நம்மளை செதுக்கிக் கொள்வதற்கு மகாபெரியவா ஜிஆர் மாமா மூலம் ஒரு அற்புதமான வாய்ப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதனால் ஜிஆர் மாமாவின் வழிகாட்டுதலின்படி நாம் அனைவரும் முழு மனதுடன் இந்த போட்டியில் கலந்து கொள்வதற்கு நம்மை நாம் தயார் செய்து கொள்வோம். மகாபெரிவாளின் பாதையிலே பதிவுகள் ஜிஆர் மாமா எழுதி கொண்டே இருக்கிறார். அவற்றை படிப்பதோடு நிற்காமல் அவற்றை உள்வாங்கிக் கொண்டு இப்பொழுதிருந்தே நாம் நம்மை தயார் செய்து கொள்ள முடியும் என்ற நம்பிக்கை நம் எல்லோருக்குமே இருக்கிறது. அதனால் நம்மளால் முடியுமா என்று கவலைப்படாமல் முழு மனதுடன் இதில் நாம் பங்கு கொள்வதற்கு எல்லோருமே நம்மை நாம் தயார் செய்து கொள்ள வேண்டும். இதை பற்றிய மேலும் பல விஷயங்களை இன்னும் வரும் வாரங்களில் மாமாவின் ஆசீர்வாதத்துடன் அவருடைய அறிவிப்பின் பேரில் அவருடைய அனுகிரகம் பெற்று மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சபிதா முரளிதர். ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, மகா பெரியவா சரணம். அற்புத ஆசான் ஜிஆர் மாமா அவர்களின் பாதங்களுக்கு அனந்த கோடி நமஸ்காரங்கள். குருவே சரணம், குரு பாதமே சரணம், மகா பெரியவா சரணம்.